I'm thinking about parody of life. See, I'm thinking about producing articles. If I start producing articles, then all the people, big shots like me, father and company members and gates and will say, he has beaten me rightly, that's why you are producing articles. They have been beaten you nicely, that's why you are producing articles. So what they are doing is correct. So you have to undergo the turmoil they are given to you. Then only you are producing articles, isn't it? So what the turmoil they are given is correct for you, isn't it? That is the thing. And the turmoil that they are given is correct for you. That's why they are giving the problem, they are torturing you. So you know you are thinking about producing articles, isn't it? So what they are doing is correct, so I am with them. This is one point of view. Another point of view, then I am not producing article. You are not producing the article, that's why he is beating you. So let them do it. One day or other you will produce article. See, both way I lose. Head I win, tail I lose. If I produce now thinking about article, what they are beating you, what they are torturing is correct. That's why you are producing article. So let them torture you. So if I don't produce article for long, he will torture more. If you are not producing article, that's why he is torturing you. அதாவது தமிழில் சொல்ல போனால் இப்போ ஆர்டிகிள் இப்போ ஆர்டிகிள் உற்பத்தி பண்ண நினைக்கிறேன் 1ஆம் தேதி 6ஆம் தேதி அப்போ நான் உற்பத்தி பண்ண நினைக்கிறேன் அடித்து தொந்தரவு பண்ணாலும் சரிதானே அந்த கடலை வண்டிக்காரன் அந்த காரை எல்லாம் சரிதானே அந்த அடித்து அடிக்கல தானே உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கடலை வண்டிக்காரன் அந்த காரை நிறுத்துறது ஒரு டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே சரிதானே அதுதானே நீ உற்பத்தி பண்ணுறேன் அப்போ அடிக்கல சரியாக அவன் போகல விட்டுருவோம் அப்படிமா சரி நான் உற்பத்தி பண்ணாமல் கூட ஒரு 5 நாள் பண்ணாலும் அவன் அடிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவான் நம்ம கூட கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ உற்பத்தி பண்ண மாட்டேங்கிற அதான் அடிக்கிறான் நீ உற்பத்தி பண்ண மாட்டேன் அப்போ எனக்கு வாழ்வு ஏது காதல் தூண்டுறான் தலை விட தான் எனக்கு ஜெயிப்பு பூ விட தான் நீ தோந்துட்டேங்க அப்போ எனக்கு எப்பவும் தோல்விதானே இப்போ உற்பத்தி பண்ணணும்னு நினைத்தா நீ என்ன தொடர்பு போகிறீங்க அப்போ காரை வச்சு தொந்தரவு பண்ணாது அப்போ கள்ள வட்டிக்காரன் ஏ விட்டு வெளிப்புறக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஏறு சரிதானே அப்போ அவன் போக்கரை விட்டு அடி வாங்கிட்டே இரு அதான் தெரியும் அவன் கரெக்டாக தான் பண்ணுதான் அப்படின்னு நான் இல்லை ஒரு நாலு தான் தள்ளி கொண்டு போகிறேன்னா அடியை மோசமாகிட்டே போவேன் நீ உற்பத்தி பண்ண மாட்டேங்க அதான் அடிக்கிறான் நீங்கள் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்